எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒத்த சாராய ஃபேக்டரி ஓனர் மொத்த எம்எல்ஏவையும் தூக்கி அடைச்சி வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. அதோடு இல்லாம தமிழகத்தோட முதலமைச்சருக்கும் தமிழகத்தோட காவல்துறைக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை, எந்த விதமான உயர் பதவியிலையும் இல்லை, எந்த விதமான உரிமையும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு. ரவுடிசம் ஒற்றை விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு அவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த கதவுகளை உடைத்து எறிந்து விட்டு அவர்களை வெளியே கொண்டு வரதுக்கு அங்க அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் முயற்சி செய்யணும். என்னங்க போனா போது போனா போதுன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய வன்முறையா போயிட்டு இருக்கு. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பா. இந்த வட்டி அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் திருப்பி சென்னை தலைநகரத்து பக்கமே தலை வச்சு படுக்கூட அளவுக்கு பண்ணணும். மக்கள் புரட்சி, இது நான் சொல்றேன் கேட்டுங்க, இது எல்லாருமே செய்யணும். என்னன்னா நாமளும் பாத்துக்கிட்டே இருக்கோம், சரி பரவாயில்லன்னு பார்த்தா அங்கிருந்து வந்து ஊர்ல இருந்து ஆளுங்களை இறக்கி வச்சுக்கிட்டு எம்எல்ஏக்களை தூக்கி கடத்தி வச்சுக்கிட்டு இது என்ன அராஜகம் பண்றதுக்கான இடமா? தமிழகத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. ஊரு ஃபுல்லா காரி துப்புறாங்க, இதை நடக்க விடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு அந்த எம்எல்ஏக்கள் எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் எல்லாரும் உள்ள போய் நம்ம எம்எல்ஏக்களை வெளில கொண்டு வாங்க. இது என்ன பெரிய, இது ஒரு ஜனநாயக நாடா இல்ல படுகொலை செய்யப்படுது ஜனநாயகம்? ஒண்ணுமே புரிய மாட்டுது. அதனால நம்மளோட ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் காக்கப்படணும், நல்ல விஷயம் நடக்கணும்னா யார பத்தியும் கவலைப்பட தேவையில்லைங்க. அவனுக்கு நாலு பேர் வந்தா நமக்கு நாலு பேர் வருவான்ற நம்பிக்கையில இறங்க காலத்துல காவல்துறையோட அனுமதியோட காவல்துறையும் சேர்த்துல இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, காவல்துறையை இருக்கிறாங்க, அப்படி என்ன பெரிய சர்வாதிகாரி? அவங்க விடக்கூடாது. இந்த வட்டி கட்டுற மணியில அந்த பூனை வெளியவே போகக்கூடாது. துணிச்சலா இறங்க வரது வரது பாத்துக்கலாம். யாருக்கும் அஞ்சு வாழாதீங்க. தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒத்த சாராயம் விற்கிற பொம்பளையால தமிழக மக்கள் அத்தனை பேரையும் முட்டாளாக்க முடியும்னா நாம யாருன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு கொடி பிடிச்சிட்டு எவன்லாம் ஊர்ல திரியறானோ அவனை தூக்கி போட்டு மெதிங்க, வரட்டும், மானம் கெட்ட பயலுங்க, மருந்த குடிச்சு சாவலாம் அவன்லாம், வெக்கமா இல்ல? எவ்வளவு ஒரு அருமையான நாடு நம்ம நாடு தமிழ்நாடுங்கிறதுக்கு, எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. பொறுக்கிங்க சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யற வேலையால தாண்டா எங்களை மாதிரி படிச்சவன்லாம் ஊர்ல வேலை இல்லாம வந்து வெளிநாட்டுல உட்காந்துருக்கோம். நீ வா பேசதான் லாக்கி கலத்துக்குவானு எவனாச்சும் கூப்பிட்டான்னு வை, அவனுக்கு நான் சொல்றேன் எப்படி வர முடியும்? கிடைக்கிற லீவ் நாள்ல கிடைக்கிற கேப்ல இப்ப பாரு, வந்து மெரினா போராட்டத்தில் கலந்துகிட்டோம், மத்த மத்த விஷயத்துல கலந்துட்டு அப்பயும் திரும்பி வந்துட்டு தான் இருக்கும். நினைச்சோன்னா ஓடி வரதுக்கு என்ன, நாங்க பக்கத்துல இருக்கோம் 4000-5000 கிலோமீட்டருக்கு அந்த உட்காந்துருக்கோம் உணர்ச்சிகளை பொங்க வச்சுக்கிட்டு. என்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உள்ளூர்ல வேலை கிடைக்காம போனது காரணம் யாரா? இவன மாதிரி கொள்ள கொள்ள கோடி கோடியா கொள்ள அடிச்சுட்டு எங்களோட வரி பணத்தை சுரண்டு திங்கிற புறம்போக்கு நாய்களால எங்களுக்கு வேலை இல்லாம என்ன மாதிரி பல லட்சம் பேர் வெளிநாட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. உணர்வு பொங்கி போய் எங்களோட வெளிப்பாடு எல்லாம் இந்த மாதிரி காணொலிகள் வழியாகவும் பதிவுகள் வழியாகவும் காட்ட முடியுது. களத்துல நிக்கிற நீ பூந்த அடி வன்முறை தப்பு இல்ல. எப்படி ஒரு புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தவறு இல்லையோ அத மாதிரி நல்ல விஷயத்துக்கு செய்யக்கூடிய வன்முறை தவறல்ல. காவல்துறையோடும் நம்முடைய முதலமைச்சரோடும் கரம் கோர்த்து இந்த கும்பலுக்கு முடிவு கட்டு. வரது வரட்டும், ஒவ்வொருத்தருக்கு பின்னி ஒரு சாதி இருக்குன்னா எல்லா மனுஷனுக்கு பின்னி சாதி இருக்கு. சாதியை கடையமா எவன் பயன்படுத்தலாம்? சரி, உன் சாதியை நீ பயன்படுத்து. ஒன்னு அவன் சாதி